வெல்கம் டு ஸ்கோர் மோர். பயிற்சி 1.1 பத்தாவது கணக்கு பார்க்குறோம். கொஸ்டினை பாருங்கள், அட்ஜாயின்ட் ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க, எனில் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நார்மலாக ஏ அப்படின்னு கொடுத்து அட்ஜாயின்ட் ஏ கேட்டால் என்ன பண்ணுவீங்க? நார்மலாக அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிவீங்க. அதே மாதிரி இதில் அட்ஜாயின்ட் ஏ கொடுத்துட்டாங்க, அதை இன்னொருக்கு அட்ஜாயின்ட் எடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? உள்ளதும் இந்த இருக்குது, இதுக்கு ஒரு அட்ஜாயின்ட் எடுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நார்மலாக அட்ஜாயின்ட் எப்படி எடுப்பீங்களோ அதே மெத்தட் தான். இங்கே ஏன்னு கொடுக்குறதுக்கு பதில் அட்ஜாயின்ட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம செய்வோம். அட்ஜாயின்ட் ஏ ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. ஓகே, இந்த இருக்கிறதுக்கு இன்னொருக்கு அட்ஜாயின்ட் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நார்மலாக அட்ஜாயின்ட் எடுக்கிறதுக்கு முதல்ல இந்த 1 எடுப்போம். 1க்கு நேராக உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுட்டு இது ரெண்டையும் எழுதுவோம். இந்த மாதிரி ஒரு அணி ஃபுல்லாக எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி ஒரு அணியாக எழுதிடுவோம். அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுதான் அட்ஜாயின். சரிங்களா? ஸோ அதே மெத்தட் தான். இதுக்கு முன்னாலே உள்ள கணக்கை பார்த்தோம், கொஞ்சம் எழுத்து மட்டும் மாற்றோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு இதை போட்டுருக்கோங்க, அணியை போட்டுக்கோங்க, பெரிய அணியாக போட்டு. இப்போ 1 எடுத்திங்கன்னா 1க்கு நேராக உள்ளதையும் கீழே உள்ளதையும் இப்படி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா 2001 வரும், அதை எழுதிடுங்க. அடுத்து அதுக்கு அடுத்த நம்பர் 0 எடுத்திங்கன்னா நேராக உள்ளதையும் கீழே உள்ளதையும் விட்டுறணும். இப்போ என்ன வரும், 00-11 வரும், 00-11. அடுத்து மூணாவது இந்த 1 எடுத்திங்கன்னா கீழே ரெண்டை விட்டுட்டிங்கன்னா 02-10, 02-10. ஓகே, அடுத்து இந்த 0 எடுத்திங்கன்னா இது ரெண்டை விட்டுருங்க, விட்டிங்கன்னா 01-01. அடுத்து 2 எடுத்திங்கன்னா இது ரெண்டை விட்டுறணும், 11-11. ஏன்னா ஏற்கனவே இந்த மெத்தடில் வந்து நிறைய கணக்கு பார்த்துட்டோம், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த 0 எடுத்திங்கன்னா இதுக்கு நேராக உள்ளதையும் செங்குத்த உள்ளதையும் விட்டுறணும், 10-10, 10-10. இது புரியாட்டால் இதுக்கு முந்தின கணக்குகளை பாருங்கள், ஒரு 1வது, 2வது, 3வது கணக்கு விட, அது இதே மெத்தட் தான். ஸோ அதேமாதிரி இதே இந்த நம்பர் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டையும் விட்டுறணும், 01-20. அடுத்து இந்த 0 எடுத்திங்கன்னா இதை ரெண்டையும் விட்டுறணும், 11-00. அடுத்து இதை எடுத்திங்கன்னா இதை ரெண்டையும் விட்டுறணும், 10-02. ஓகே, எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம். ஓகே, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அடையாளங்கள் போடணும். அடையாளம் என்ன, முதல்ல ப்ளஸ், அப்புறம் மைனஸ், அப்புறம் ப்ளஸ், அப்புறம் மைனஸ், ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ், மைனஸ், ப்ளஸ், அப்படி மாறி மாறி வரும். ஓகே, அடையாளம் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் பெருக்கி சுருக்கி எழுதிடுவோம். இது எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அஜ்ஜி கிடைக்கும். சரிங்களா? டீன்னு மேலே போட்டுக்கோங்க. ஓகே, இதை எப்படி குறுக்க பெறுகிறது, 01-2. இதை குறுக்க பெறுங்கன்னா 0 ஆயிரும். ஸோ 0 இதோட கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும், அதனால் தூரம் விட்டாச்சு. ரெண்டாவது வெளியே மைனஸ் இருக்குது, போட்டுக்கோங்க. 0-1-0, 0-1-0, அப்போ மொத்தத்தில் 0 ஆயிரும். அப்போ -0ன்றலாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? மைனஸே விட்டுடலாம் 0க்கு, அப்போ 0 மட்டும் இருக்கும். அதேமாதிரி இங்கே வாங்க, 0-0, 0 ஒரு கழித்தல், 01-2. இங்கே மைனஸ் இருக்கு, அப்போ -2. அடுத்து இங்கே வாங்க, வெளியே மைனஸ் இருக்குது, 0-1-0, -0-1-0, அப்போ மொத்தத்திலே 0 வந்துடும். ஸோ 0க்கு ப்ளஸ் மைனஸ் போட தேவையில்லை, விட்டுடலாம் மைனஸை. அடுத்து இங்கே 01-1 கழித்தல், இங்கே 1--1, -1. அடுத்து இங்கே வாங்க, வெளியே மைனஸ் இருக்குது, 1-0, 0, 0-1, 0, மொத்தத்திலே 0 ஆயிரும். ஸோ 0க்கு ப்ளஸ் மைனஸ் போட தேவையில்லை. ஸோ நாங்கள் போட்டிருக்கேன், நீங்கள் அதை அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றி விட்ருங்க. அடுத்து இங்கே பாருங்கள், 0-0, 0 கழித்தல் 02-2. அடுத்து இது எல்லாமே 0 ஆயிரும், குறுக்க பெருக்கினா. ஓ, 0 மட்டும் போட்டுருவோம். இதையும் இதை குறுக்க பெருக்கினா 01-2 கழித்தல் 0-0, 0 வந்துடும். ஓகே, இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதை ஃபுல்லாக கொஞ்சம் கழித்து எழுதிடுவோமா, கழித்து எழுதிடணும், ஈஸியாக இருக்கும். 2-0, -2, -+, 0-2 கூட்டினா 2, இது 0, இதில் -ம் இருக்குன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 1-1, 2, 0, 0லேருந்து -2 கழிச்சா -2, 0, 2ல் 0 போனால் 2. ஸோ இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அட்ஜாயின்ட் அட்ஜ் ஆஃப் அட்ஜாயின்டே கிடச்சிரும். ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, நேரம் இருக்கிறத கீழே நீக்கி எழுதணும். ஸோ கீழே கீழே எழுதிடுங்க, 2-0-2 அப்படிங்கிறத அப்படியே கீழே எழுதிட வேண்டிய தான், 0-2-0ங்கிறத கீழே எழுதிடுங்க, -2-0-2.
ஓகே இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே பாருங்கள் புக் ஆன்சரோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 20-2, 020, 202 பத்தாவது எனக்கான ஆன்சர். ஓகேங்களா?